சஜித்தை ஆதரிப்பதற்கான ஆரம்பகட்ட இணக்கப்பாட்டை மேற்கொண்ட மனோவின் கட்சி யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமதிரன் கஜேந்திரன் காட்டம் தமிழர்களுக்கு தேர்வு தேர்தலை முன்னிட்டு யாழில் வைத்து ரணில் வழங்கிய வாக்குறுதி ரணில் விசுவாசிகளுக்கு பதிலடி கொடுத்த நாமல் இலங்கையில் சிறுமிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து இது ஆரம்ப புள்ளிதான் அனுர போட்ட கணக்கு கொழும்பிற்கு அழைக்கப்பட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் சொந்தங்களை ஒன்று சேர்ந்த ஈரான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான ஆரம்பகட்ட இணக்கப்பாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று மேற்கொண்டுள்ளது தமிழ் கூட்டணியின் அரசியல் உயர்பீடக் கூட்டம் இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மலையக மக்கள் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் அடங்கிய யோசனை திட்டம் ஒன்றையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த யோசனை திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் ஆழமாக அவதானம் செலுத்தப்பட்டது இந்த யோசனை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை சஜித் பிரேமதாச தமது தேர்தல் விஞ்ஞானத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி கோரவுள்ளது குறித்த விடயங்களில் இணக்கப்பாடு ஏற்பட்டால் எதிர்வரும் எட்டாம் திகதி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடவும் அரசியல் உயர் உயர்ப்பீட கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை யார் ஆதரிப்பது என நாளை தீர்மானிக்கப்படவுள்ளது அந்த கட்சியின் அரசியல் உயர்ப்பீடு கூட்டம் தலைமையகமான தார்சலாமில் கட்சி தலைவர் ராகுப் ஹாக்கிம் தலைமையில் இடம்பெறவுள்ளது உள்ளது இதன்போது யாருக்கு ஆதரவளிப்பது என தீர்மானிப்பது அறிவிக்கப்படும் என கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது பதினைந்தாம் ஆண்டில் யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன் தற்போது தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் காணாமலாகப்பட்ட உறவுகளுடைய வாழ்வு தண்ணீரோடு அழிவதற்கு சுமந்திரனுடைய செயல்பாடுகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடுகளும் தான் முழு காரணமாக இருந்தன பொது வேட்பாளர் என்ற போர்வைக்குள் சென்று ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை கையாண்டு கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன் தற்போது தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்றார் என குற்றம் சுமத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாண மக்கள் நீண்டகாலமாக பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்ற போதிலும் அந்த மாகாணத்தில் பாரிய பொருளாதார திறன் காணப்படுவதாக ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார் அந்த சந்தர்ப்பங்களை வடக்கு மாகாணம் உட்பட முழு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அவற்றை நிறைவேற்ற கடன் பெற்றதாலேயே நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் கட்டமைப்பு வீழ்ச்சியது

அதே தவறை மீண்டும் நடக்க அனுமதிக்காமல் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் முறையின் முன்னர் செல்வதற்கு பங்களிப்பது நாட்டில் உள்ள அனைத்து கல்வியலாளர்கள் தொழில் வல்லுநர்கள் தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் ஏனையவர்களின் பொறுப்பாகும் என்பதை வலியுறுத்தினார் இந்த நாட்டில் இனப்பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் பெரும்பான்மையான சிங்கள பௌத்த மக்களும் முதன்மையிடம் கிடைத்தாலும் அனைவரையும் சமமாக நடத்துதல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட விடயங்களை இதன்போது கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தை ஜனாதிபதியும் வலியுறுத்தினார் ராஜபக்சர்கள் தற்போது இல்லை எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றுடன் பேச்சு நடத்தி ஆதரவை பெற்றுக் கொள்ளுங்கள் இவ்வாறு ஜனாதிபதி ரனின் விக்ரமசிங் விசுவாசிகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ச ராஜபக்சர்கள் இருப்பதால் தமிழ் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ரணிலுடன் ஆதரவு வழங்கவில்லை என முன்னர் கூறி வந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்களும் வருவதில்லை எனவும் குறிப்பிட்டனர் தற்போது நாங்கள் இல்லை தமிழ் கூட்டமைப்பினருடன் கதைத்து ஆதரவை பெறுங்கள் ராகுப் ஹக்கீம் ரிசார் பதியுதீன் உள்ளிட்டவர்களுடன் பேச்சு நடத்தியும் ஆதரவை கோருங்கள் மொட்டுவாணியினர் சிங்கள பௌத்த சிந்தனை மற்றும் இடதுசாரி கொள்கையுடைய தரப்பு என்பதால் தான் அவர்கள் வருவதில்லை என்றுதானே கூறுகின்றீர்கள் இப்போது அதற்கான தடை இல்லையே எங்களுக்கும் கணக்கு காட்ட தெரியும் அன்று நாம் ஜனாதிபதிக்கு ஆதரவளித்த போது அந்த முடிவை விமர்சித்தவர்களே இன்று ஜனாதிபதி பக்கம் உள்ளனர் நானும் ஜனாதிபதியை ஆதரிக்கும் முடிவை எடுத்திருந்தால் சிறந்த தலைவர் என போட்டியிருப்பார்கள் ஆனால் கட்சி முடிவுடன் நான் இருப்பதால் விமர்சிக்கின்றனர் எனக்கு தனிநபர்கள் பற்றி கவலை இல்லை கொள்கையே முக்கியம் என்றார் அனுராதபுரத்தில் கடந்த இரண்டு நாட்களில் ஐந்து சிறுமிகள் வன்புணர்வு மற்றும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளனர் முப்பது மற்றும் திகதிகளில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அனுராதபுரம் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது கலாதீவு விவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பதினான்கு வயதுடைய சிறுமியுடன் காதலுறவில் ஈடுபட்டு சிறுமியை ஏமாற்றி வன்புணர்வு செய்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் பதினாறு வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு சிறுமியின் தந்தையின் முப்பத்தி ஒன்பது வயதுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் பிரதேசத்தை விட்டு தப்பியோடிய ஐம்பது வயதுடைய கொத்தனார் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்புத்தேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பதினைந்து வயது சிறுமியை கடத்திச் சென்ற பதினேழு வயது சிறுவனை பன்மீக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தம்புத்தேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பதினான்கு வயதுடைய சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய அப்பகுதியில் பாடசாலையொன்றின் அதிபர் உட்பட மூவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தார் பிரதேசத்தில் பதினாறு வயது சிறுமியை வன்புணர்வுக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இருபத்தி நான்கு வயதான நீர்வளங்கள் சபையின் பொறியியலாளர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகங்களின் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எழுபத்தி ஆறு வருடங்கள் பழமையான தோல்வி கண்ட அழிவுமிக்க அரசியல் பயண பாதையிலிருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர குமார தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் முன்னேற்றுவதற்குமான ஆரம்ப புள்ளியான் நாங்கள் பல விடயங்கள் பற்றி பேசலாம் தோன்றியுள்ள நிலைமைகள் பற்றி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாம் அவை பற்றிய விமர்சனங்களை முன்வைக்கலாம் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் பற்றி விரக்தி அடைந்திருக்கலாம் ஆனால் எந்த இடத்திலிருந்தாலும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதை பற்றி ஒரு முடிவினை நாங்கள் எடுப்பதனால் அந்த அதனை சாதிக்க முடிவது பொதுமக்களின் இயக்கம் ஒன்றில் கைகளுக்கு அதாவது தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரத்தை மாற்றிக்கொள்வதன் மூலமாகவே மாத்திரமாகும் இந்த அதிகாரத்தை பரமாற்றிக் கொள்ளாமல் இந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இந்த பழைய தோல்வி கண்ட அரசியல் அதிகாரத்துவத்தை விரட்டியடிக்காமல் எங்களுடைய நாட்டை இம்மியளவும் முன்னோக்கி நகர்த்த முடியாது எனவே நாங்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அதற்கான தொடக்கத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டும் எனவே பல்லாயிரம் கணக்கான ஆசிரியர் பெருந்தொகைகள் அந்த வெற்றியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று தீவிரமாக நம்புகின்றேன் என்றார் சகல மாவட்ட தேர்தல் தெரிவாத்தாட்சி அதிகாரிகளும் மாவட்ட பிரதிநிதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களும் கொழும்பில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சகல அமைச்சுகளின் செயலாளர்களும் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை உள்ளது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்து அமைச்சர்களின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு அரசு சொத்துக்கள் தொடர்பான பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்றைய தினம் வரையில் பதினான்கு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து எட்டு வேட்பாளர்களும் சுயாதீனமாக போட்டியிடவுள்ள ஐந்து வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு

ஹமாஸ் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியவை இஸ்ரேல் கொன்றதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் பிரிவில் நடத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹிஸ்புல்லா ஹவுதி ஹமாஸ் ஜிஹாத் அமைப்புகள் மற்றும் ஈரான் ஒன்றிணைந்து இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் ஈரானிய அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் லெபனான் ஈராக் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள தமது ஆதரவாளர்களை சந்தித்து இஸ்ரேலை தாக்கி அதிக சேதத்தை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வழி குறித்து கலந்துரையாடி இதேவேளை ஈராக் ஆயுத குழுக்களின் உயர்மட்ட உறுப்பினர்களும் ஹிஸ்புல்லா ஹவுதி இஸ்மாயே ஜிஹாத் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளும் கலந்துரையாடலில் பங்கேற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதன்படி சிரியாவிலிருந்து ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி வான்வழி தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் சிரியாவின் டமாஸ்க் மற்றும் சிறிய பாலைவனங்களிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட போர் போர்காணிப்பு குழு எச்சரித்துள்ளது மேலும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்த அமெரிக்க படையினர் தலையிட்டால் அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டாம் என அனைத்து அமைப்புகளின் உறுப்பினர்களும் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது